சீதாராம். ராமர், லக்ஷ்மணர், சீதை மூணு பேரும் பரத்வாஜர் ஆசிரமத்துக்கு வந்து பரத்வாஜரை வணங்கினாலாம். அப்போ ராமர் தன்னோட நிலைமையை வந்து பரத்வாஜர் கிட்ட சொல்லி, இது மாதிரி என்னை நாடு கடத்தப்பட்டுட்டேன், 14 வருஷத்துக்கு நான் இந்த காட்டில் தான் வசிக்கணும் அப்படின்னு எனக்கு உத்தரவாயிருக்கு, அதனால நான் இங்கே வந்துட்டேன். என்னோட பத்னியான சீதைக்கும் என் தம்பியான லக்ஷ்மணனுக்கும் என்னை விட்டுட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி, அவள் ரெண்டு பேரும் என்னோட இருக்கணுங்கிற ஆசையோடு அவளும் இந்த காட்டுக்கு வந்துட்டா அப்படிங்கிறது ராமர் வந்து பரத்வாஜர் கிட்ட சொன்னாராம். பரத்வாஜர், நான் இதை பத்தி கேள்விப்பட்டேன்ப்பா, அதனால நீ எப்போ வருவே, நீங்கெல்லாம் எப்போ வருவேல் அப்படின்னு சொல்லி நான் அப்போலேருந்து காத்துன்னு இருக்கேன் அப்படின்னு சொன்னாராம். சொல்லிட்டோ, நீங்க இந்த ஆசிரமத்திலேயே தங்கிக்கலாம், நீங்க மூணு பேரும் 14 வருஷமும் இந்த ஆசிரமத்திலேயே இருங்கோ, உங்களுக்கு எந்த தொந்தரவும் வராது, நீங்க சந்தோஷமா இருங்கோ. இங்க பாருங்க, ரெண்டு பக்கமும் நதிகள் இருக்கு, எவ்வளோ அழகான ஒரு இடம் இது. இந்த இடத்துல நீங்க இருந்தேன்னா நீங்க பாட்டு நிம்மதியா உங்களோட அனுஷ்டானங்களை பண்ணிட்டு, உங்களோட என்னெல்லாம் தபஸ் பண்ணுமோ தபஸ் எல்லாம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு பரத்வாஜர் சொன்னாராம். அப்போ ராமர் சொன்னாராம், நீங்க கொடுத்த இந்த ஆஃபருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், ஆனா என்னன்னா நான் இங்க இருந்தோன்னா அயோத்தியா மக்களுக்கு தெரிய வந்து அவ இங்க அடிக்கடி வந்து உங்களையும் தொந்தரவு பண்ணுவா, உங்களோட தபஸ்க்கும் கஷ்டமா இருக்கும், உங்களுக்கும் கஷ்டமா இருக்கும், எங்களுக்கும் கஷ்டமா இருக்கும், அதனால நாங்க போய் தங்குற மாதிரி ஒரு நல்ல இடமா சொல்லுங்கோ அப்படின்னு சொன்னாலாம். சரி அப்படின்னு சொல்லிட்டு பரத்வாஜர் சொன்னாரா, இங்கேருந்து கொஞ்சம் தூரத்துல, ரொம்ப தூரம் கிடையாது, கொஞ்சம் தூரத்துலயே சித்திரக்கூட்டம் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துல ஒரு அழகான மலை பகுதி, அது நிறைய மலைகள் இருக்கும், அங்க வந்து நிறைய ஹனி, அதுக்கப்புறம் இந்த ரூட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, கிழங்கு வகைகள்லாம் நல்லா கிடைக்கும், அப்புறம் நிறைய பழங்கள் இருக்கும், ரொம்ப அழகான இடமா இருக்கும் அப்படின்னாராம். ராமர் வந்து நாங்க தங்கறதுக்கு ஒரு இடம் சொல்லுங்கோ அப்படிங்கிறச்சியே சீதைக்கும் பிடிக்கிற மாதிரி இருக்கணும் அந்த இடம் அப்படின்னு சொல்லி சொல்றாராம். அந்த மாதிரி சீதைக்கு வந்து சந்தோஷம் கொடுக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ராமர் தேடுறாராம். அதுக்கு தகுந்த போல பரத்வாஜரும் சொல்றாராம், இந்த சித்திரக்கூட்ட மலையில வந்து இப்படி எல்லாம் இருக்கும், ரொம்ப அழகா இருக்கும், சீதைக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த இடம் அப்படின்னு சொல்றாராம். அது சொல்றச்சி அங்க வந்து நிறைய எலிஃபென்ட்ஸ் இருக்கும், மான்கள் இருக்கும், அதுக்கப்புறம் பிளாக் கலர் மங்கீஸ் இருக்கும், அது மாதிரி ரொம்ப பெரிய 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 மரங்கள் இருக்கும், நிறைய ரிஷிகள் அதில் தபஸ் பண்ணியிருக்கா, ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இயர்ஸ் வந்து தபஸ் பண்ணி மோட்சம் அடைஞ்சவாள்லாம் அங்கே இருக்கா, அந்த மாதிரி ரிஷிகள்லாம் அங்கே வந்து தபஸ் பண்ணியிருக்கா, இப்பவும் அங்கே நிறைய ரிஷிகள் இருப்பா, நீங்கள் வேணால் அங்கே போயிட்டு வாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலாம். சரி அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ராத்திரி அங்கே பரத்வாஜர் ஆசிரமத்தில் தங்கிட்டு அடுத்த நாள் வந்து இவா கிளம்பினாலாம். கிளம்பறிச்சு எப்படி போகணும், எங்கே போகணும் அப்படிங்கிறதெல்லாம் சொன்னாலாம். அதை கேட்டுன்ட்டும் சரின்னு கிளம்புறாலாம். அப்போ ராமர் வந்து நினச்சிட்டாலாம், நம்ம ரொம்ப லக்கி, ஏதோ ரொம்ப நல்லது பண்ணியிருக்கோம் நம்ம வாழ்க்கையில், இல்லாட்டி இவ்வளோ பெரிய மகரிஷி வந்து நமக்கு அழகாக இது மாதிரி எந்த இடத்துக்கு போகணும்லாம் சொல்லி நம்மளை பிளெஸ் பண்ணி அனுப்புறாரே அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினச்சிட்டாராம். எவ்வளோ ஹம்பிளில் நம்ம ராமர், அவருக்கு லைஃப்பில் எல்லாத்துலேயுமே பிளெஸ்ஸிங்காக பார்க்க தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் என்னாச்சு, அங்கேருந்து அவ மூணு பேரும் கிளம்பி அவர் சொன்ன பாதையில போய் அங்க வழியில யமுனா நதி வரும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதுக்கு தகுந்த போல அந்த யமுனா நதியை கிராஸ் பண்றதுக்கு குடுகுடுன்னு நம்ம லக்ஷ்மணர் வந்து நிறைய லாக்ஸ் எல்லாம் எடுத்து, ஃபாரஸ்ட்ல தானே இருக்கா எல்லாமே இருக்குமே அங்க, அதெல்லாம் எடுத்து கட்டி ஒரு பெரிய ராஃப்ட் பண்ணி அதுக்கு ஒரு ஓரியம் பண்ணிட்டு அவர் வந்து ராமரையும் சீதையும் அதில் ஏற சொன்னாராம். அதை ஏற சொன்னபோது சீத்தைக்கு வந்து அதில் ஏறுறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது தான், ஏன்னா தண்ணி மேலே இருந்ததுன்னா அது வந்து ஒரு இம்பேலன்ஸ்டாக இருக்கும் இல்லையா, நமக்கு தரையில் இருக்கிறவாளுக்கு வந்து வி ஆர் ஸோ யூஸ் டு தி ஃபர்ம்னஸ் ஆஃப் தி லேண்ட், அதுலேருந்து தண்ணியில் போய் கால் வைக்கணும்னா, தண்ணி மேலே ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கிறதுல போய் கால் வைக்கணும்னா கஷ்டமாக இருக்கும் இல்லையா. அப்போ கொஞ்சம் அந்த இம்பேலன்ஸில் வந்து இப்படி முழிச்சாலாம், உடனே என்ன பண்ணாரா லக்ஷ்மணர் அந்த பக்கம் அப்படியே எங்கேயோ பார்க்குற மாதிரி பார்த்த உடனே ராமர் டப்புன்னு சீதையை தூக்கி அந்த ராஃப்டில் வச்சுட்டாலாம். அப்போது சீதைக்கு ஒரே வெக்க வெக்கமாக போயிட்டான், அப்படியே ப்ளஷ் பண்ணிட்டு அவளோட சீக்ஸ் எல்லாம் ரெட் ஆகிட்டான். அப்போ என்னாச்சா, அப்புறம் அந்த யமுனையை வந்து கடந்துட்டு இருந்தாலாம். அப்போ சீதா அந்த யமுனா தேவி கிட்ட வேண்டியிருந்தாலாம், ஹே யமுனா தேவி, என்னோட ஹஸ்பண்ட் 14 இயர்ஸ் இந்த காட்டில் இருக்கிறத முடிச்சுட்டு திருப்பி அயோத்தியா போகணும், நாங்கள் வந்து எங்களோட ரெண்டு மாதாக்களையும் பார்க்கணும், நீங்கள் இதெல்லாம் வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு நான் 1000 cows வந்து இங்கே தானம் பண்ணுறேன், அப்புறம் 100 pots ஆஃப் ஒயின் நான் இங்கே தானம் பண்ணுறேன் அப்படின்னு வேண்டிண்டாலாம். வேண்டின்ட்டு அவள் வந்து ப்ரொசீட் பண்ணாலாம். நவ் இந்த வைனுங்கிறது ஐ டோன்ட் நோ இஃப் இட் இஸ் ஈக்குவலன் டு நம்மளோட மாடர்ன் டே வைன், வாட் வாஸ் இட்டுங்கிறது நமக்கு தெரியாது, அதனால ஐ வில் நாட் கோயிங் டு த இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் தட், இருக்கிறத அப்படியே சொல்லிட்டு வரேன். அடுத்தது என்னாச்சா,
அப்படி போயிட்டே இருக்கிறச்சு வழியில் வந்து இது மாதிரி ஒரு ஆலமரம் வரும், ஒரு பேனியன் ட்ரீ வரும் அப்படின்னு சொல்லி பரத்வாஜர் சொல்லியிருந்தாலாம். அந்த மாதிரி அந்த பேனியன் ட்ரீ வந்த உடனே அங்கேயும் சீத்தை வந்து அந்த மரத்தை பார்த்து வேண்டின்றாலாம், இவ்வளோ பெரிய மரமாக இருக்கீங்களே, நீங்கள் எவ்வளோ வருஷமாக இந்த காட்டில் இது மாதிரி இருந்துன்னு இருந்திருப்பேன், நீங்கள் வந்து எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கோ அப்படின்னு வந்து சீதா அங்கேயும் வேண்டிண்டு, நாங்கள் திருப்பி போய் எங்கள் அம்மா கௌசல்யாவையும் சுமித்ராவையும் நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டின்றாலாம் சீதை. அதுக்கப்புறம் இப்படி போயிட்டே இருக்கிறச்சே, ஹா அங்கே பாரு அந்த இது ரொம்ப அழகாக இருக்குல்ல, பேர்ட் ரொம்ப அழகாக இருக்குல்ல, அங்கே பாரு அந்த ஃப்ளவர் ரொம்ப அழகாக இருக்குல்ல அப்படின்லாம் வந்து சீதை ஒன்று ஒன்றுட்டு காமிச்சு 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 சொல்லிகிட்டே வராலாம். அப்போது ராமர் வந்து ஆ இதுதான் அவர் சொன்ன அந்த கிம்ஷுகா ட்ரீஸ், இங்கே பார் பார் எவ்வளோ பெரிய ஹனி கோம்ஸ் எல்லாம் அங்கே தொங்கிட்டு இருக்கு பார் ஆ அப்படின்னு சொல்லி அதெல்லாம் வந்து இப்படியெல்லாம் இருக்கும்னு பரத்வாஜர் எல்லாத்தையும் சொல்லியிருந்தாராம். அந்தந்த லேண்ட்மார்க் எல்லாம் பார்த்துட்டே வராலாம். அதுக்கப்புறம் அங்கே பார் அந்த மவுண்டன் சைடில் எவ்வளோ எலிஃபென்ட்ஸ் இருக்கு பார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாராம். இப்படி சொல்லி அப்படி வந்துட்டு இருக்கிறச்சி அங்கே வால்மீகி மகரிஷியோட ஆசிரமத்தையும் பார்த்தாலாம், அவரையும் போய் நமஸ்காரம் பண்ணிட்டு தே ப்ரொசீடட் ஆன் தே ஜேர்னி. போயிட்டே இருக்கிறச்சி என்னாச்சா ஒரு இடத்த பார்த்துட்டு, லக்ஷ்மணா இந்த இடம் ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி இருக்கே, இங்கே பேசாமல் நம்ம தங்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டாலாம். சரி அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மணரும் சொல்லிட்டு கிட்டுக்கிட்டுன்னு போனாராம். எங்கேருந்தோ லாக்ஸ் எல்லாம் எடுத்துன்னு வந்தாலாம், எங்கேருந்தோ இந்த அந்த ட்விக்ஸு அதுக்கப்புறம் கயறு இது மாதிரி நிறைய விஷயத்தெல்லாம் எடுத்துன்னு வந்தாராம் லக்ஷ்மணர். கிட்டுன்னு வித்தின் அ மேட்ரு ஆஃப் ஃபியூ அவர்ஸ் ஒரு ஆசிரமத்தை அங்கே கட்டி முடிச்சுட்டாராம். அந்த ஆசிரமம் எப்படி இருக்கான், அது மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஆசிரமத்தை ராமர் எதிர்பார்க்கவே இல்லையா. ராமர் வந்து லக்ஷ்மணரோட கையை வந்து தான் கையில் எடுத்து வச்சுட்டு, இந்த கையை இப்படியெல்லாம் கட்டித்த, எப்படி இவ்வளோ நன்னா நீ வந்து ஒரு ஆசிரமத்தை அமைக்க கற்றுன்ட்ட லக்ஷ்மணா, நீ ரொம்ப சூப்பராக வேலை பண்ணியே, நீ எப்படி இவ்வளோலாம் நல்லா வேலை பண்ண கற்றுன்ட்ட, எப்படி நீ இதெல்லாம் பண்ண எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கேன், நீ எப்போ இதெல்லாம் கற்றுண்ட, நீயும் என்னோட வந்து அயோத்தியாவில் தானே இருந்த, எப்படி உனக்கு இதெல்லாம் தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லி ராமர் ரொம்ப ஆச்சரியப்பட்டு லக்ஷ்மணரை கட்டி பிடிச்சிட்டாராம். அதுக்கப்புறம் சொன்னாரா, நம்ம இங்கே உள்ள நுழையறதுக்குள்ள நான் வந்து சில ஹோமங்கள் சில சாந்தி ஹோமம் அதெல்லாம் பண்ணணும், அதெல்லாம் நான் பண்ணுறேன். இந்த அஷ்ட திக்லேயும் இருக்கிற அந்த தேவதைகளுக்கு பிரீத்தி பண்ணணும், அதெல்லாம் பண்ணிடுறேன்னா நான் பண்ணி முடிக்கிறேன், நீ போய் ஒரு மான வேட்டையாடி கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ராமர் வந்து அவரோட பூஜையெல்லாம் பண்ணதுக்கப்புறம் இவா உள்ளே போனாலாம், அந்த ஆசிரமத்துக்குள்ளே போனாலாம். அதே நேரத்தில் என்னாச்சா, அங்கேருந்து வந்து அந்த வேடுவன் ஒருத்தர் வந்து இவரை குஹனை வந்து இங்கே விட்டுட்டு போனார் இல்லையா, அந்த வேடுவன் வந்து திருப்பி போய் அங்கே குகபெருமான்கிட்ட ரிப்போர்ட் பண்ணாராம். இந்த மாதிரி நான் போய் அங்கே மூணு பேரையும் விட்டுட்டு வந்துட்டேன், அவெல்லாம் வந்து கங்கையை கடந்து அங்கே பரத்வாஜர் ஆசிரமத்துக்கு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சித்திரக்கூட்டத்துக்கே போய் சேர்ந்திருப்பா அப்படின்னு சொல்லி இவர் சொன்னாராம். அது கேட்ட உடனே சுமந்திர, சரி நான் இப்போவே கிளம்புறேன் அப்படின்னா நான் போய் அங்கே அயோத்தியாவில் அவாக்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு நாளைக்கு அங்கே அயோத்தியாவுக்கு அவர் பாட்டு வண்டியை ஓட்டிட்டு போனாலாம். இங்கே ராமர் லக்ஷ்மணர் சீதை மூணு பேரும் செட்டில் ஆகி அவளுக்கு அயோத்தியா ஞாபகமே வராத அளவுக்கு ரொம்ப சந்தோஷமாக அவள் வந்து இந்த ஆசிரமத்தில் இருந்துட்டு இருக்காளாம். ஆனால் அயோத்தியா மக்கள் எப்படி இருக்கா, அவள்லாம் இந்த தேரை பார்த்த உடனே ராமனெங்க ராமனெங்க இந்த தேர் எப்படி எம்டியாக வந்தது, ராமனெங்க ராமனெங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுதாலாம். அப்போ சுமந்திரர் வந்து அவர் கங்கையை கடந்துட்டார், அவர் காட்டுக்கு போயிட்டார் அப்படின்னாலாம். அப்போ அங்கே இருக்கிற நிறைய பேர் வந்து அழுதாலாம், இது மாதிரி ராமர் எங்களுக்கு அப்பா மாதிரி இருந்தாரே அவர் போய் இப்படி கொண்டு விட்டு வந்துட்டே இல்லையேன்னு அழுதாலாம். சில பேர் வந்து இது கௌசல்யா மாதா எப்படி வந்து கேட்பா, நீங்கள் வந்து போய் இப்போ சொன்னேன்னா பாவம் நீங்களும் எப்படி தான் போய் சொல்ல போறீங்களோ அப்படின்னலாம் அவ பேசிக்கிறாளாம். இதெல்லாம் பேசிகிட்டே இருக்கச்சே தசரதரோட அரண்மனைக்குள்ளே வராராம். தசரதர் ரொம்ப சோகமாக இருந்தாராம், அங்கே இருக்கிற ராணிகளும் ரொம்ப அழுதுன்னு இருந்தாலாம். அப்போ சுமந்திரர் சொன்னாராம், ராமர் அவரோட நமஸ்காரங்களை உங்களுக்கு தெரிவிச்சு கொண்டார், உங்களோட அம்மாக்கு அவரோட அம்மாக்களுக்கும் அவரோட நமஸ்காரங்களை தெரிவிச்சு கொண்டார் அப்படின்ற உடனே தசரதரா ராமான்னு சொல்லிட்டு அழுதுண்டே கீழே விழுந்து அவர் மயக்கம் போட்டு விழுந்துட்டாராம். அப்போ கௌசல்யா வந்து இப்போ எதுக்கு வந்து இது மாதிரி இவர் விழுந்துட்டு இருக்கார், திருப்பி திருப்பி பண்ணுற வேலையெல்லாம் பண்ணிட்டும் இப்போ எதுக்கு அவருக்கு வந்து வாய்ஸி ஃபீலிங் அஷேம்டி, இப்போ என்ன வைக்கும் அவருக்கு பண்ண வேலையில் அவர் பாட்டு பண்ணுறத பண்ணிட்டாரே, கௌசல்யாவுக்கு அவ்வளோ கோவம் ஆவா மனசில், அதான் இங்கே கைக்கே இல்லையே ஒழுங்காக ராமரை பற்றி விசாரிங்கோ தைரியமாக அப்படின்னு சொல்லி சொன்னாலாம். அப்போ தசரதர் வந்து எப்படியோ கஷ்டப்பட்டு எழுந்துருந்து, ராமன் என்ன சாப்பிட்டான், சீதை எங்கே தூங்கினா, எப்படி அந்த வைல்ட் அனிமல்ஸ்க்கு நடுவில் அவெல்லாம் இருக்க போறா, எனக்கு எல்லாம் சொல்லு அப்படின்னும் போது ராமன் வந்து உங்களோட பாதத்தை தொட்டு
அவரோட நமஸ்காரங்களை தெரிவிச்சுக்க சொன்னார். அவரோட அம்மாக்களுக்கும் நமஸ்காரங்களை தெரிவிச்சுக்க சொன்னார். எங்கள் அம்மா கௌசல்யா கிட்ட தன்னோட கடமைகளை நல்லா பண்ணணுங்கிறத வந்து சொல்லுங்கோ, அப்புறம் கைகேயியும் பரதனையும் கூட நல்லா வந்து மரியாதையோடு ட்ரீட் பண்ண சொல்லுங்கோ, அதுக்கப்புறம் எங்கள் அப்பா கிட்ட வந்து ரொம்ப வந்து நல்லபடியாக நடந்துக்க சொல்லுங்கோ, எங்கள் அப்பா ரொம்ப பாவம் அப்படிங்கிறத சொல்லுங்கோ அப்படின்னு ராமர் சொன்னதாக வந்து நம்மளோட சுமந்திரர் சொன்னாராம். லக்ஷ்மணனுக்கு ஒரே கோபம். லக்ஷ்மணன் சொன்னா, தசரதர் பண்ணது ரொம்ப அநியாயம், நான் அவரை வந்து எங்கள் அப்பாவாகவே நான் நினைக்கல, இனிமே ராமன் தான் எனக்கு அப்பா அண்ணா, அவர் தான் என்னோட குரு, எல்லாமே எனக்கு ராமன் தான் அப்படின்னு சொல்லிட்டா. சீதா ஒன்றுமே சொல்லலை, ஜஸ்ட் ஒரு பெருமூச்சை விட்டுண்டு கீழே உக்காந்துட்டா. ஆனால் ராம சீதை வந்து அங்கே இருக்கிற பழங்களையும் புஷ்பங்களையும் அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற மிருகங்களையும் அந்த மரங்களையும் பார்த்து தன்னை சந்தோஷப்பட்டுக்கிறா. அதுக்கப்புறம் ராமனோட இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு சந்தோஷத்துலேயே இருந்துட்டு இருக்கா, வேற எதுவுமே வேண்டான்னு இருக்கா அப்படின்னலாம். அதுக்கப்புறம் நான் 3 நாள் குஹனோட இருந்துட்டும் அதுக்கப்புறம் தான் வந்தேன் ராஜா, ஆனால் நான் இங்கே வரைச்சேன், அப்படியே ஃபுல் அயோத்தியா சிட்டியில் யாருமே கிடையாது, அயோத்தியா நகரமே வந்து எப்படி இருக்குது அப்படின்னா யாருமே ரோட்ல இல்லை, எந்த சத்தமும் இல்லை, இருக்கிற ஒரே சத்தம் அங்கேயும் இங்கேயும் வந்து அழற சத்தம் மட்டும்தான் கேட்கறது, இது அயோத்தியா மாதிரியே இல்லை ராஜா அப்படின்னு சொல்லி சுமந்திரர் வந்து சொன்னாராம். அதுக்கப்புறம் நான் போய் குடுகுடன்னு போய் ராமனை கூட்டின்னு வந்துடும், இல்லை என்னை ராமன் கிட்ட கூட்டின்னு போ, என்னால் இந்த சோகத்தை தாங்க முடியலன்னு தசரதர் அழுன்னு அழுதுன் இருக்காராம். இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு கடல்ல வந்து எங்கேயோ நான் மாட்டின் இருக்கிற மாதிரி இருக்கு, அதுல நிறைய வேர்ல்வின்ஸ் இருந்தா எப்படி இருக்கும், அதுக்கு நடுவில் நான் மாட்டின் முழிக்கிற மாதிரி இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருந்தாராம். அப்புறம் இவர் சுமந்திரர் கிளம்பினதுக்கு அப்புறம் கௌசல்யா மாதாவோட தசரத் இருந்துட்டு இருக்காராம். நீங்க ஏன் இப்படி வந்து யாரான ஒரு நல்ல பிள்ளைய வந்து இப்படி வந்து காட்டுக்கு அனுப்புவாளா, ஏன் நீங்க இப்படிலாம் பண்ணேன் அப்படின்னு கௌசல்யா மாதா கோச்சுக்க, என்னம்மா பண்றது, என்னை மன்னிச்சுடுமா அப்படின்னு சொல்லி அவர் கையை கூப்பிண்டு, அந்த வயசான ராஜா இப்படி கையை கூப்பிண்டு மன்னிப்பு கேட்கிறாராம். அதை பார்த்த உடனே கௌசல்யா மாதாக்கு கண்ணில் ரொம்ப தண்ணி வந்துருதான், நான் எவ்வளோ மோசமானவ, என்னோட இவ்வளோ நல்ல பர்த்தா வந்து ஒரு தப்பு பண்ணிட்டார்னு நான் இப்படி கண்ணா பின்னான்னு கோச்சின்ற அவரே கையை கூப்பிக்கிற மாதிரி பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கூப்பிண்ட கையை எடுத்து தன்னோட தலை மேலே வச்சு ஆசீர்வாதம் பண்ணிக்கிற மாதிரி பண்ணிண்டாலாம். பண்ணிட்டு அன்னைக்கு ராத்திரி அவ ரெண்டு பேரும் அப்படியே நைட்டு வந்து சைலண்டாக இருக்கா, அதில் உட்காந்துட்டுருக்காளாம். அதில் உட்காந்துட்டுருக்கச்சே தசரதர் சொல்கிறா, நம்ம பண்ணுற பாவங்கள் தான் நமக்கு இது மாதிரி கஷ்டங்களாக வந்து சேர்றது, திருப்பி நானும் ஒரு பாவம் பண்ணேன் கௌசல்யா, அதுதான் எனக்கு இப்படி வந்திருக்கு அப்படின்னு சொன்னாராம். ஒரு காலத்தில் என்னாச்சா, நான் ரொம்ப சின்னவனாக இருக்கிறச்சி, நானும் யுவராஜாவாக இருந்தபோது என்னாச்சா, எனக்கு சப்தவேதி அப்படிங்கிற ஒரு அஸ்திரத்தை பற்றி தெரியும். அந்த அஸ்திரம் எப்படி அப்படின்னா, இங்கேருந்தான் சத்தம் வருதுன்னா அந்த சத்தத்தை வந்து எய்ம் பண்ணி அடிக்கலாம். ஸோ ராத்திரியில் கூட என்னால் எய்ம் பண்ணி ஒரு சத்தம் வர டைரெக்ஷனில் ஆரோவை எய்ம் பண்ணி அடிக்க முடியும், அது மாதிரி நான் கற்றுன்ட்ருந்தேன். அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக காட்டுக்கு போனேன். ஒரு வாட்டி காட்டுக்கு போன அன்னைக்கு ஒரே மழை, அன்னைக்கு கொட்டோ கொட்டன்னு கொட்டிட்டு, அந்த மழையில் அந்த இருட்டில் நான் பாட்டு உள்ளே போய் ஏதானு வந்து இங்கே ஒரு வாட்டர் ஃபால் இருக்குது, இந்த வாட்டர் ஃபால் கிட்டே ஏதானு கண்டிப்பாக மிருகம் வரும், அதை அடிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஒளிஞ்சுட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ கரெக்டாக சூரியோதயம் ஆகிற நேரத்தில் வந்து ஒரு யானை வந்து குடுக் குடுக் குடுக்கு தண்ணி குடிக்கிற மாதிரி இருந்தது. அந்த தண்ணி குடிக்கிற சத்தத்தை கேட்ட உடனே, ஆஹா இங்கே ஒரு யானை வந்திருக்கு, இதை வந்து நம்மளோட சப்தவேதியை வச்சு அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த சவுண்ட் வர டைரெக்ஷனை பார்த்து என்னோட ஆரோவை எய்ம் பண்ணேன். அதை எய்ம் பண்ணி அதை அடித்த போது என்னாச்சாம், ஆனு ஒரு ஹியூமன் வாய்ஸ் கேட்டுதான். அவருக்கு பயந்து போயிட்டாராம், எந்த பர்சனை நான் இப்படி அடிச்சுட்டேன், யாரை அடித்தேன்னா எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப பயந்து போய் அவர் அங்கே வந்து அந்த சத்தம் வர டைரெக்ஷனில் வந்து அவர் நடந்து போய் பார்த்தாராம். பார்த்தா ஒரு ரொம்ப யங் மேன் ஒருத்தர் இருந்தாராம். இவர் ரொம்ப ஒரு பையனும் சொல்ல முடியாது, ஒரு ஆள்னு சொல்ல முடியாது, கரெக்டாக ஒரு 20-22 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் அது மாதிரி இருக்குமா, அது மாதிரி ஒரு பையன் வந்து அங்கே விழுந்து கடந்தானா, ரிஷி வேஷத்தில் இருந்தானா அந்த பையன். இது மாதிரி அவரை பார்த்த உடனே இவருக்கு ரொம்ப பயம் வந்துருத்தான். யாருப்பா நீ, என்னப்பா இது அப்படின்ன போது, நீங்கள் தான் என்னை அடிச்சேலா அப்படின்னு வந்து அந்த பையன் கேட்டானா.
ஆமா அப்படின்னா, நான் உங்களுக்கு என்ன பாவம் பண்ணேன், நான் என்ன தப்பு பண்ணேன், எதுக்காக என்ன அடிச்சேல், எனக்கு இவ்வளோ வலிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, எங்க அப்பா அம்மா வந்து அவ பிளைண்டா இருக்கா, அவளுக்கு கண்ணே தெரியாது, அவளுக்கு நான் பாட்டு சேவைப்பட்டு பண்ணிட்டு இருந்தேனே, அவ இப்ப எப்படி சாப்பிடுவா, அவளுக்கு தாகம் எடுக்கிறதுன்னு சொன்னாலே அவளுக்கு நான் போய் தண்ணி கொடுக்கணுமே, நீங்க வந்து இப்படி என்னை அடிச்சிட்டேலே, என்னால வலி தாங்க முடியலையேன்னு அந்த பையன் வந்து அது மாதிரி அழுதாலாம். அப்போ தசரதர் கிட்ட வந்து அந்த பையன் சொன்னானா, இப்படி போய் அங்க போனேன்னா அங்க எங்க அப்பா அம்மா ஆசிரமம் இருக்கு, அங்க போய் இந்த தண்ணியை கொடுங்கோ, இந்த ஆரோவை இப்போதைக்கு என்கிட்ட இருந்து எடுத்து விட்டுருங்கோ அப்படின்னலாம். தசரதருக்கு ரெண்டு மனசா இருந்ததுதான், ஏன்னா அந்த ஆரோ எடுக்காம இருந்தா கொஞ்ச நேரமான அந்த பையன் உயிரோடு இருப்பான், ஆனா அது எடுத்து விட்டுட்டா உயிர் உடனே போயிடும், என்ன பண்றது அப்படின்னு அவர் யோசிச்சாராம். ஆனா இந்த பையனோட வலி தாங்க முடியலங்கிறதுனால அந்த ஆரோ எடுத்து விட்டுட்டும் அந்த ஜலத்தை ஃபில் பண்ணிட்டு அவரோட அந்த பாத்திரத்துல நேராக அங்கே போய் அந்த ஆசிரமத்துக்கு போனாலாம். அங்கே வந்து அந்த பிளைண்ட் அம்மா அப்பா அங்கே உட்காந்துட்டு பேசிட்டு இருந்தாலாம். என்னாச்சு, ஏன் இவன் இவ்வளோ நேரம் போனா, போனா உடனே வந்துருவானே, இப்படியெல்லாம் ஆகாதே, ஏன் இப்படி ஆயிடுத்து அப்படின்னு சொல்லி வா ரெண்டு பேரும் கவலைப்பட்டுன்னு ஏதோ பேசிட்டு இருக்கலாம். சரி குழந்தை தானே, ஏதாவது கொஞ்சம் பிளேஃபுல்லாக இருக்கானோ என்னமோ, லேட்டாக இருக்கோ என்னமோ அப்படின்லாம் வந்து பேசிக்கிறாளாம். பேசிட்டு இருக்கிறச்சே அங்கேருந்து இவர் வந்தாராம். பத்தியா வந்துட்டான், ஏண்டா கண்ணா இவ்வளோ லேட் ஆயிடுது, அப்பா ஏதாவது கோச்சுன்ட்டேனா, அம்மா ஏதாவது கோச்சுன்ட்டாளா, ஏன் இப்படி போயிட்டு நீ, இங்க வா எனக்கு தண்ணி கூட, எனக்கு ரொம்ப தாகம் எடுக்கிறது அப்படின்லாம் சொன்னாலாம். அங்க போய் தண்ணி கொடுத்த உடனே, நீ என் புள்ள இல்லை, யார் நீ அப்படின்னு சொல்லி வா ரெண்டு பேர் கேட்டாலாம். அப்ப சொன்னாலாம், நான் தான் வந்து தசரதன், நான் வந்து இங்க இருக்கிற இந்த நாட்டுக்கு யுவராஜன்னா, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன், ரொம்ப பெரிய பாவம் பண்ணிட்டேன், உங்க புள்ளைய இது மாதிரி நான் அடிச்சுட்டேன் அப்படின்னு வந்து ஒத்துண்டாரா. அவர் பண்ண தப்பெல்லாம் ஒத்துண்ட உடனே, நீ சாதாரணமா அப்படியே ஓடி போயிருந்தேன்னா உன் தலையே வெடிச்சிருக்கும், ஆனா அங்கேருந்து இங்க வந்து நீ பண்ண தப்ப என்கிட்ட வந்து ஒத்துண்டப்பாரு, அதனாலதான் நீ இன்னும் உயிரோடு இருக்க அப்படின்னு சொல்லிட்டோம். இது மாதிரி ஒரு நல்ல பிள்ளைய வந்து இப்படி கொன்னுட்டியப்பா, நாங்க ரெண்டு பேரும் இப்படி வந்து ஒரு ஆதாரமே இல்லாம இருக்கோமே, ஒரு ராஜாங்கிறவா வந்து நாட்டுல வந்து யாரும் கஷ்டப்படாம பாத்துக்கணும், நீ இப்படி எங்க குடும்பத்தையே கஷ்டத்துல தள்ளிட்டியே அப்படின்னு சொல்லி அப்படி அழுதாலாம் வா ரெண்டு பேரும், எங்க ரெண்டு பேரையும் அந்த பிள்ளை இருக்கிற இடத்துக்கு கூட்டின்னு போ அப்படின்னா ரெண்டு பேரையும் கூட்டின்னு போனாராம். கையை பிடிச்ச தசரத மகாராஜா கூட்டின்னு போனா அவ ரெண்டு பேரும் அவ பிள்ளைய வந்து தொட்டு தொட்டு பார்த்துட்டு ஓவரா அழுது, அவ ரெண்டு பேருக்கும் சோகம் தாங்கவே முடியலையாம். அந்த நேரத்துல அவ புள்ள வந்து அங்க, அப்பா நான் வந்து தேவலோகத்துக்கு போயிட்டு இருக்கேன், ஏன்னா உங்க ரெண்டு பேருக்கும் நான் சர்வீஸ் பண்ணேங்கிறதுனால எனக்கு வந்து தேவலோகத்திலேயே இடம் கிடைச்சுடுத்து, நான் ஹெவன்ஸ்க்கு போயிட்டு இருக்கேன், நீங்க ரெண்டு பேரும் கூட சீக்கிரம் வந்துடுவேல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புள்ள வந்து சிரிச்சுன்னு சொன்னாராம். இது பிளைண்ட் பீப்புளா இருந்தாலும் இதெல்லாம் மட்டும் தெரியும் இல்லையா, அதனால வந்து அவ என்ன பண்ணாலாம், அடுத்தது வந்து அந்த பையனை வந்து எரிக்கணும், அது மாதிரி எரிக்கிறதுக்கு தசரதர் ஏற்பாடு பண்ண உடனே அது மாதிரி எரிக்கரிச்சே இந்த பையன், இந்த அப்பா சொன்னாலாம், நீ தசரதா நாங்க எப்படி இப்போ புத்திரசோகத்தினால சாகிறோமோ அதே மாதிரி நீயும் ஒரு நாள் புத்திரசோகத்தினால நீ வந்து சாவ அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்துட்டு அவரும் அவரோட ஒய்ஃபும் அந்த அதே அக்னியிலேயே வந்து குதிச்சுட்டாலாம். அப்ப என்னாச்சா, அந்த அவ ரெண்டு பேரும் கூட அவ தேவலோகத்துக்கு போயிட்டாலாம். அந்த சோகம்தான் இன்னைக்கு என்ன படுத்துறது, எனக்கு தெரியறது நான் இன்னுமே உயிரோடு இருக்க மாட்டேங்கிறது எனக்கு நல்லா தெரியறது அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு ஒரு ஒரு ஆர்கனா ஃபெயில் ஆகிட்டு இருக்கு கௌசல்யா அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காலாம். கௌசல்யா மாதாவும் சுமித்ரா மாதாவும் எவ்வளோ நாள் ஆச்சு, 5-6 நாள் ஆச்சு இல்லையா ராமர் கிளம்பி, அவ தூங்கவே இல்லையா, ரொம்ப சோகத்துல ரொம்ப டயர்டா இருந்தாலாம் அப்படியே அழுதுண்டே தூங்கி போயிட்டாலாம். தூங்கி போனபோது என்னாச்சா, மறுநாள் காலம்புற அவரோட யாரெல்லாம் மீட்ஸ் இருக்காளோ, யாரெல்லாம் வந்து தசரதரை எழுப்புவாளோ, அவெல்லாம் வந்து ஏ ராஜா எழுந்துருங்கோ அப்படின்னு சொல்லி வந்து எழுப்பினா, ராஜா எழுந்துக்கவே இல்லையா, அவர் செத்து போயிருக்கார். ராத்திரி அவரோட தூக்கத்திலேயே அவர் செத்து போயிட்டார், அந்த சோகத்தோடையே செத்து போயிட்டார். அப்போ என்னாச்சா, இந்த கௌசல்யா மாதாவும் சுமித்ரா மாதாவும் அப்படியே அழறாளா, ராஜா என்னை விட்டுட்டு போயிட்டேலா, எனக்கு இப்போ புள்ளையும் இல்லை, என்னோட ராஜாவான என்னோட ஹஸ்பண்டும் இல்லை அப்படின்னு சொல்லி அழுதாளாவா ரெண்டு பேரும். அயோத்தியாவே அழுதுதான், இவா ரெண்டு பேரையும் இவா ரெண்டு பேரும் வந்து ஒரு பக்கம் அழுதுன்னு இருக்கிறச்சே ராஜாவை வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சாலாம், ஏன்னா யாரான புள்ள வந்து அந்த ரைட்ஸ் எல்லாம் பண்ணும் இல்லையா, அதுக்காக ப்ரிசர்வ் பண்ணி வச்சாலாம். அதுக்குள்ள என்னாச்சா, அயோத்தியா மக்கள் எல்லாம் அழுதுன்னு இருக்க வசிஷ்டரும் மற்ற மினிஸ்டர்ஸும் சேர்ந்து இப்போ அடுத்தது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி வசிஷ்டரோட தலைமையில் இவெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தாலாம். அப்போ வந்து ஒரு ஒருத்தர் ஒன்று ஒன்று சொன்னாலாம். ஒரு ஒரு ரிஷி சொன்னாரா, இங்கே ஒரு ராஜா இல்லாட்டி அந்த
பூமியில வந்து ஒழுங்கா மழை கூட வராது, என்னெல்லாம் செடி நட்டுருக்கோ அது ஒழுங்கா வந்து வளராது, யாரும் வந்து பிள்ளைகள் வந்து அப்பா சொல்றதை கேட்காம போயிடுவா, அப்புறம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து ஒரு ஒரு ரொம்ப சந்தோஷமா இல்லாம போயிடுவா, எந்த ப்ராப்பர்ட்டியுமே சேஃபா இருக்காது, கோவில்கள்லாம் வந்து ஒழுங்காக மெயின்டைன் ஆகாது, யாருமே பண்டிகைகள் கொண்டாட மாட்டா, ரொம்ப கஷ்டம் வந்துடும். அதனால அர்ஜென்ட்டாக வந்து நீங்கள் யாரான வந்து கூட்டின்னு வந்து இங்கே ராஜாவாக அமைக்கணும், தசரதரோட ஒரு பிள்ளையை நீங்களே வந்து இங்கே ராஜாவாக நியமிச்சிருங்கோ அப்படின்னாலாம். உடனே வசிஷ்டர் வந்து ஒரு மெசஞ்சரை கூப்பிட்டு நீ ராஜகிரகத்துக்கு போ அப்படின்னாலாம். ராஜகிரகம் அப்படிங்கிறது என்னன்னா கேகே தேசத்தோட கேபிட்டல் சிட்டி. அந்த ராஜகிரகத்துக்கு போ, பரதனை கூட்டின்வா, பரதனையும் சத்ருகனையும் கூட்டின்வா, வசிஷ்டர் வந்து உங்களுக்கு ஏதோ இம்பார்ட்டண்ட்டான வேலை இருக்கு அப்படின்னு கூட்டின் வர சொன்னார் அப்படின்னு மட்டும் சொல்லு. இங்கேருந்து நிறைய கிஃப்ட்ஸ் எடுத்துன்னு போ, ஏன்னா அவளுக்கு எந்த சந்தேகமும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி உடனே வந்து வசிஷ்டர் அந்த ரெண்டு மெசஞ்சர்ஸ் அனுப்பிச்சாலாம். அந்த ரெண்டு மெசஞ்சர்ஸும் அங்கே பரதனை கூட்டின் வரணும் அப்படின்னு சொல்லி கிளம்பி போனாலாம். அப்புறம் என்ன ஆச்சுங்கிறத அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். சீதாராம்.